Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்ய போறோம். முட்டை வடை. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் தோரம்பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். நீங்க தோரம்பருப்பு இல்லனா கடலை பருப்பு இல்ல வடை பருப்பு கூட செஞ்சுக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 முட்டை. இப்போ ஊற வச்ச தோரம்பருப்பு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அது கூட எடுத்து வச்ச 2 முட்டையும் உடைச்சு விட்டுருங்க. நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயையும் சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சமா சோம்பு, சீரகமும் கொஞ்சம் மிளகும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்ப இத நல்லா mix பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா mix பண்ணிடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம mix பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விட்டு நாம அவ்வளவுதான் இந்த மாதிரி ஊத்திடலாம். இது பாத்தீங்கன்னா என்னோட ஆத்தா அதாவது அப்பாவோட அம்மா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய காட்ல பச்சை பயிறு தட்டை பயிறு இந்த மாதிரி விளையுங்களாம். அந்த பயிரில் இந்த மாதிரி செய்வாங்களாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நிறைய கோழி வளர்த்துவாங்களாம். அப்போல்லாம் ஆம்லெட் இல்லாதனால அந்த முட்டையை வந்து இந்த மாதிரி பாசி பயிரோ இல்லை தட்டை பயிரோ ஊற வச்சு அரைச்சிட்டு இந்த மாதிரி உள்ளே ஊற்றி இந்த மாதிரி காட்டிலேருந்து வந்த உடனே வடை செஞ்சு சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். இல்லை ஏதாவது திருவிழா வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு தருவாங்களாம். எனக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் நம்ம கார வடை செய்வோம் இல்லை உளுந்த வடை செய்வோம், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம். இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்த வடை மாதிரியே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான் எடுத்துடலாம். இப்போது முட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.